ஐயா எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இதுதான் நம்ம கடை, தோசை கடை, கில்மிசம் தோசை கடை. இது கடை இல்ல, கடல். நம்ம கடையில சாப்பிட்டீங்கன்னு வச்சீங்களேன், கடல்லே போயிடலாமா? நம்ம வீட்டுல சாப்பிடுற மாதிரி இருக்கும். இல்ல இல்ல இல்ல, கடல்னா அலை அலையா மக்கள் வருவாங்கன்னு அர்த்தம். வேணா சாப்பிட்டு பாருங்க. 10 15 சும்மா உட்காந்துலயே சாப்பிடுறது தான் இருக்கேன். ஐயா நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த வீட்டுல சாப்பிடுற ஃபீல் எடுத்துன்னு வரல. ஐயா நம்ம கடை கஸ்டமர் வந்துருவாங்க, நான் போறேன். இப்படி கமெண்ட் போட்டு அவாய்ட் பண்ணி போயிட்டே இருக்காம. வாடா வாடா வாடா. நன்றி வணக்கம். நீ எடுத்தோன்னு நன்றி வணக்கம் சொல்லி முடிச்சிட்ட. இங்க ஒரு லைட் செட் பண்ணு, இங்க ஒரு லைட் செட் பண்ணு, சென்ட்ரா கேமரா செட் பண்ணு. யார் நீங்க சொல்லுங்க சார்? அது மூணாவது தெருவில். என்ன அது? இந்த காரு பைக் எல்லாம் காணாத போறது மூணாவது தெருவில. சிசி கேமரா தானே சார்? இது சிசி கேமரா இல்ல சார். சார் உங்களையே உங்க கடையை இன்டர்வியூ எடுக்கலாம்னு வந்துக்கிறேன் சார். இன்டர்வியூ எடுக்க வந்தீங்களா? ஆமா சார். நான் கூட வேற எதுவும் நினைச்சேன் சார். சரி வாங்க சார், எடுத்துலாம் சார். சார் இப்போ நம்ம இன்டர்வியூக்கு போயிடலாம் சார். சார் போகலாம் சார். சரிங்களா, ரெடி ரோலிங் ஆக்ஷன். ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்க கில்மா கிரி. இந்த நிகழ்ச்சி வாடா மாப்பிள சாப்பிடலாம் கேப்ல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது புளியாந்தோப்பு புளிசோறு. என்னடா புளியாந்தோப்பு புளிசோறுனு யோசிக்காதீங்க, புளியாந்தோப்புல பிரியாணி தான் ஃபேமஸ். ஆனா நம்ம புளியாந்தோப்புல புளிசோறு போட்டு ஃபேமஸ் ஆனதுனால நம்ம யூடியூப் சேனலுக்கு புளியாந்தோப்பு புளிசோறுன்னு பேர் வச்சிட்டோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து மூணாவது இடத்துல செகண்ட் ரைட்ல பஞ்சாபி பால் பக்கோடான்னு ஒரு கடை இருக்கும். ஐயோ பக்கோடா பக்கவா இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட்ல மூணாவது முட்டு சந்தையில முருங்கிற முட்டை சூப்பு. ஐயோ உலகத்துல முருங்கிற முட்டை சூப்பு இங்க மட்டும் தான் கிடைக்கும். முன்னாடி போகுது. வயிறு எழுந்து போய் சோத்து பானை பார்த்தனா எங்க அம்மா தண்ணி ஊத்திட்டு இருப்பாங்க. ஐயோ ஐயோ கடையிலன்ட்டு போய் கடையை பார்த்தனா அங்கேயும் கடை இருக்காது. இந்த மாதிரி கஷ்டம் வேற யாரும் படக்கூடாது இல்ல. அதுக்காக தான் சார் நைட்டு பணம் பண்ணி கடை வச்சேன்.8 மணி சார் என்ன பண்றீங்க சார்? இந்த வாய்ஸுக்கு நான் அடிமை சார். நான் இந்த வாய்ஸ் பிக் பாஸ்ல கொடுத்தது நான் தான். நாலு சீசன் நான் தான் குத்துனது. வெளியில என்ன காமிச்சிட்டாங்கன்னா சுவாரஸ்யம் போயிடும் நாங்க. அதனாலதான் நான் யார்கிட்டயும் சொல்லி கிரி 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 கமல் சாருக்கு வாய்ஸ் கொடுத்தது நான் தான். இதை வெளியில சொன்னா ரொம்ப கேவலமா. இது மட்டும் இல்ல சார், நமக்கு ஏன் தேர பிள்ளை வருதுல்ல? ஆமா ஆஸ்திரேலியா டு அமெரிக்கா. ஆமா நைட் 1 மணி அங்க இருந்து கோழி அனுப்புவாங்க சார். ஆஸ்திரேலியா டு அமெரிக்கா இந்தியா வழியா போதா? ஆமா பரவாயில்ல பரவாயில்ல சார். நல்ல 1 மணி கோழி அனுப்பி லிஸ்ட் போடுவாங்க. 25 பார்சல் கேட்பாங்க. 25 பார்சல் அதாவது மக்களை பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம பஸ்ல போகும்போது விக்ரவாண்ட்ல நிக்கும் லஞ்சுக்கு டின்னருக்கு. அந்த மாதிரி இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போற பிளைட்டுங்களா அந்த கடை தான் சாப்பிட்டு போகுது. இதுதான் நம்ம கடை. சில்மிசம் தோசை கடை, மன்னிக்கணும் தோசை கடை இல்ல தோசை கடை. இது நம்ம நிகழ்ச்சி
வாடா மாப்பிள்ள சாப்பிடலாம் கேப்பிள்ள. சார் உங்க கடைக்கு சுமாரா எத்தனை பேர் சார் வருவாங்க? வர்றதெல்லாம் சுமாரா தான் வரும். அதுலயும் ஒண்ணு ரிச்சா வரும் மணித்தக்க மாதிரி அப்படியே கண்ணாடி திறந்துட்டியா இந்த ஏடிஎம்க்கு எப்படி போனு வழி கேட்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு போயிட்டோம். நீங்க கவலையே பட வேணா சார், நாளைக்கு வந்து உங்க கடைக்கு பெரிய பெரிய ஆள் எல்லாம் வருவாங்க. எதுக்கு என் கடை சீல் வைக்கிறதுக்கா? அப்படி இல்ல சார், உங்க கடையில என்னதான் சார் ஸ்பெஷல்? என்ன சார் நம்ம கடையில தோசை தான் ஸ்பெஷல். அது எல்லா கடையில தான் கிடைக்குது சார். நம்ம கடையில 3500 வகையான தோசை கிடைக்கும் சார். 3500 வகையான தோசையா? ஆமா சார். இதுக்கே பாய போல 4000 தோசை சுட்டுந்தேன். இப்ப அமேசான் கடை எரிஞ்சிச்சுல, 500 தோசை கட் பண்ணிட்டேன். அமேசான் எரிஞ்சதுக்கும் 500 தோசை கம்மியா இருந்தா சார் வித்தியாசம்? 500 ரூபாய் மூலிகை தோசை இல்ல, மூலிகை வரது கம்மி ஆயிடுச்சு. அது வந்து 4000 தோசை சுட்டுருவேன். இப்போ நம்ம தோசை சாப்பிடணும், என்ன தோசை சார் கிடைக்கும்? நீங்க என்ன தோசை கேட்டாலும் கிடைக்கும் சார். முருங்கீரை தோசை சார், அது ரொம்ப ஈஸி சார். தோசை மேலாட்டு முருங்கீரை போட்டா முருங்கீரை தோசை. மஸ்ரூம் தோசை அப்படியே புளிங்க போட்டா மஸ்ரூம் தோசை சார். இதுதான் கெட்டி தோசை சார். இது இட்லி சார். நீங்க குஷ்டி வந்து பாருங்க, இது கெட்டி தோசை. சரிங்க சார், இப்ப நம்ம டேஸ்ட் பாக்கலாமா உங்க தோசை? பாக்கலாம் சார், கண்டிப்பா பாக்கலாம் சார். வாங்க சார். சார் என்ன சார் உப்பு கறிக்குது? இது கடல் இல்ல சார், கடல் இல்ல. அதான் உப்பு கறி சார். கேமரா ரன்னிங்ல இது பாத்துக்கோங்க சார். சார் இதை கட் பண்ணிருக்கேன். அதாவது மக்களே, இந்த தோசையை பாத்தீங்கன்னா இது உலகத்துல நீங்க எங்கேயுமே சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. அற்புதமான தோசை, அழகான தோசை. வாவ், ஓ மை காட், ஓ மை காட். சார் இதே இந்த அடுத்த டிஷ் ஒன்னு இருக்குல்ல, இது என்ன டிஷ்னே தெரியல சார். இது பாருங்க. சூப்பர் கில்மாகிரி அண்ட் சில்மிஷன் சிவா இப்ப வந்து உங்களுக்காக சூப்பரா வந்து தோசை கடையில இருந்து தோசை போட்டு சூப்பரா கொடுத்தாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்றத